வணக்கம் குழந்தைகளா நம்ம இப்ப பார்க்க போகின்ற பாடல் சொல்லாதே சொல்லாதே முதல்ல பாட்டை படிச்சிருவோம் அதன் பிறகு அதனுடைய அர்த்தத்தை பற்றி பார்ப்போம் நீல வானம் தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே பறவையிடம் சொல்லாதே அடர்ந்த காடு இருண்டதென்று கரடியிடம் சொல்லாதே கரடியிடம் சொல்லாதே பெரிய கடல் ஆழம் என்று மீன்களிடம் சொல்லாதே மீன்களிடம் சொல்லாதே கற்பது எதுவும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே எங்களிடம் சொல்லாதே நம்ம இப்ப இந்த பாடல் வரிகளின் அர்த்தத்தை பற்றி பார்க்கலாம் குழந்தைகளா பறவை ஏன் பறக்குது அது தன்னுடைய உணவை தேடி பறக்குது அப்புறம் விலங்குகளிடம் இருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளவும் பறக்குது அதுக்கப்புறம் குளிரான இடத்துல இருந்து வெயிலான இடத்திற்கு இடம் பெயர்த்தி கொள்வதற்காகவும் பறக்குது அப்படி தன்னை காத்து கொள்வதற்காக பறக்கின்ற பறவையிடம் நம்ம ஒருபோதும் வானம் தூரம் என்று சொல்லவே கூடாது குட்டீஸ் கரடி ஒரு காட்டு விலங்கு அங்கு அதுக்கு தேவையான இடம் உணவு தண்ணீர் எல்லாமே கிடைக்கும் காட்டுல அடர்த்தியான மரங்கள் இருக்கும் அப்படி இருக்கவே சூரிய வெளிச்சம் அங்க தான் இருக்கும் அதனால அங்க பகலும் இரவு போல தான் இருக்கும் அதனால நம்ம அமைதியான சூழல்ல வாழக்கூடிய கரடி கிட்ட அடர்ந்த காடு இருட்டு என்று நம்ம சொல்லவே கூடாது ஒரு மீனை தொட்டிலருந்து குளத்துல இருந்து சீக்கிரமாக பிடிச்சிடலாம் அதுவே கடல்லிருந்து பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் மீனுக்கு பாதுகாப்பாக இருக்கின்ற கடல்ல நம்ம ஆழம்னு சொல்லக்கூடாது நாம் கொடுக்கும் கல்வி ஒரு குழந்தைக்கு சிந்திக்கும் திறன் அறிவு திறமை நல் ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கின்றது அப்படி நல்ல ஒழுக்கங்களை கொடுக்கும் கல்வியை நாம் ஒருபோதும் கடினம் என்று சொல்லக்கூடாது நன்றி வணக்கம்